இதான் என்னோடய கடைசி வீடியோ. நானும் எங்கள் அக்காவும் இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு விட்டுட்டு எங்களது இப்போ அடுத்தாப்பில் சாவை நோக்கி தான் எங்களோட பயணம் போகுது. இந்த வீடியோவில் நான் வந்து உறுதிப்படுத்திடுறேன், அதாவது வந்து எங்கள் ரெண்டு பேரோட இந்த சாவுக்கு, அதாவது நானும் சாக போகிறேன், எங்கள் அக்காவையும் நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். நான் எங்கள் அக்காவையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். எங்களோட இந்த முடிவுக்கு வந்து நான் சீமான் மட்டும்தான் காரணம். சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கொடுத்த டார்ச்சரு, அதாவது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. 2011 வந்து நான் இந்த வழக்கை கொடுத்த போது அப்போது இதே மாதிரி தான் எனக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்து டார்ச்சர் பண்ணி என்னை வந்து காங்கிரஸ் பின்னாடி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண வச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எதையுமே பண்ண விடாமல் தடுத்து அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இப்போது 12 வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இந்த பாலியல் விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுட்டு மனநஷ்ட வழக்கு போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன்னு உட்காந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, போதும், என்னை யாரும் வாழவிட மாட்டாங்க, எங்கள் அக்காவையும் யாரும் வாழவிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் இன்னைக்குலேருந்து வந்து எங்கள் சாப்பாடு தண்ணியெலாம் விட்டுட்டு எங்கள் உயிர் காவல்துறை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அதுவும் சீமான் தான் காரணம். இதை வந்து பேசி சால்வ் பண்ணாமல் உட்காந்து இந்த மாதிரி கட்சி வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி எல்லாரும் என்னை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணி எனக்கு அவமானம் கொடுத்து என்னை ஏதோ சீமானம் அப்படி தான் நாலு பேர் கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு என்னை போய் டார்ச்சர் பண்ணி என்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப கெட்ட பேர் கொடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து மேலும் வாழ மாட்டேன். இந்த முடிவுக்கு, இந்த மோசமான முடிவு நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது என்னோடய சாவுக்கும் எங்கள் அக்காவோட சாவுக்கும் சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் சீமான், இதுக்கப்புறம் சீமானை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சீமான தப்பிக்கே விடாதீங்க, ஏன்னா வந்து நான் சாகணுன்றது தான் வந்து சீமானோட டார்கெட்டாக இருந்துச்சு. இதை தான் வந்து அவர் ஆசைப்பட்டார், நான் சாகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணார். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் 12 வருஷமாக நான் வந்து நரகம் அனுபவிச்சு ஏதோ விடியல் கிடைக்கும் நினச்சி வந்தால் இல்லை, அது கிடைக்கவே இல்லை எனக்கு வந்து. இன்ஃபேக்ட் என்னை இன்னும் டார்ச்சர் பண்ணி இன்னும் கெட்ட பேர் கொடுத்து இன்னும் என்னை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கு நாங்கள் முடிவு கொடுத்துக்குறோம். நானும் எங்கள் அக்காவும் முடிச்சுக்கிறோம். காவல்துறை எனி காஸ்ட் வந்து சீமானை விடாதீங்க, நாம் தமிழர் கட்சியும் விடாதீங்க. எங்களோட சாவு உறுதியாக நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு தண்ணியெலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து. நாங்கள்லாம் விட்டுட்டு நானும் சாக போகிறோம், எங்கள் அக்காவும் சாக போகிறாங்க. ஸோ சீமானா இதுக்கப்புறம் நீங்கள் கைது பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அட்வொகேட் பாலசுப்ரமணியம் என்றவர் வந்து, அவர் என்னோடய வழக்கறிஞர் கிடையாது, அவரை எனக்கு யாருன்னே தெரியாது. சாட்டை துரைமுருகன் தம்பிக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி பேசின போது சாட்டை துரைமுருகன் அவரை வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு என்னோடய இடத்துக்கு அமிச்சார். அவர் வந்து எனக்கு 2 இட்லி, 1 வடை, 1 காஃபி வாங்கி கொடுத்தத தவிர எனக்குன்னு அவர் எதுவும் பண்ணலை. நான் ஊடகங்க நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், சப்போஸ் யாராவது வந்து ஒரு ஃபோன்பே பண்ணி அந்த 2 இட்லி 1 வடை 1 காஃபி அதை வந்து ஃபோன்பே பண்ணி அந்த பாலசுப்ரமணியமுக்கு கொடுக்க முடியும்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ கூட அவரோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருக்குது பாலசுப்ரமணியம்து. ஏன்னா இன்றைக்கி கலாட்டா மீடியாவுக்கு வந்து என் பேரை சொல்லிவிட்டு என் அட்வொகேட்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதில் எல்லாம் தப்பு தப்பான கண்டென்ட்டாக கொடுக்குறாரு. வீரலட்சுமி வந்து பெங்களூர் வந்தாங்களாம், ஏதேதோ கதைங்கள்லாம் சொல்கிறாரு, எல்லாம் பொய் பொய்யாக சொல்கிறாரு. 50 ஃபெரோஷியஸ் டாக்ஸை வந்து அவுத்து விட்டுருந்தாங்கன்னா பொய்யெல்லாம் சொல்கிறாரு. தங்கப்பாண்டியன் அப்பாட்டே கேட்டோம்னா அவங்க வீட்டில் 50 ஃபெரோஷியஸ் டாக்ஸ்லாம் கிடையாது, எத்தேதோ பொய்யெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து, அவர் என்னோடய வழக்கறிஞர் கிடையாது, இனிமேல் யாரும் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணாதீங்க, இன்னும் மீண்டும் மீண்டும் குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டே இருக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டு ஊடகங்கள்கிட்ட சொல்லிடுறேன்னே, அதாவது ஒருத்தரை மாற்றி ஒருத்தருன்னு டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு லாஸ்ட்டில் என்ன திரும்ப ஆக போகுது, நான் திரும்பி தமிழ்நாடு மீடியாட்ட சொல்லிடுறேன்னே, சீமான் இதை என்னன்னு எடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஒரே செகண்ட் தான், ஓகே, நானும் கண்டிப்பாக வந்து என்னோடய சாகம் எங்கள் அக்காவோட சாகம் ஆகப்போகுது. காவல்துறையும் திமுக எல்லாருமே வந்து என்ன தெரியுமா, நீங்கள் என்னத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு பாவ ஜெயிச்சுட்டு தான் நினச்சிங்களோ, நான் செத்துட்டேன் அப்படின்னா வந்து ஃபினிஷ், சீமானோட பொலிட்டிக்கல் கரியரே முடிய போகுது. ஸோ வந்து தயவு செஞ்சு தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து சீமானோட கவனத்துக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கன்னு. சாட்டை துறைமுருகன் அமுச்சு கொடுத்துருக்க லாயர் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறானா, ஒரு ஒருத்தரும் விஜயலட்சுமியை போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஏதாவது ஆயிட்டு விஜயலட்சுமி செத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் எழுதி வச்சுட்டே செத்துருவேன், ஓகே, சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டே இருங்க சீமானுக்கு, ஓகே, சீமான்கிட்ட சொல்லுங்கள் தயவு செஞ்சு விஜயலட்சுமியை வந்து இந்த பாலசுப்ரமணியம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு என்ன நீங்கள் முடிவு கட்டலை அப்படின்னா, இன்னும் பெங்களூரில் வந்து என்னை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடது முடிச்சுட்டு நானும் வீடியோ எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இதான் கடைசி வீடியோ, நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா
தமிழ்நாடு ஃபினிஷ், சீமானோட லைஃபே முடிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு ஊடகங்கள் வந்து நான் சொன்னதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சீமான் கிட்டேயும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் கேட்குறேன், வாபஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு, அடுத்தப்பில் உட்காந்து அந்த அட்வொகேட் பாலசுப்ரமணியம் வச்சுன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே, அதாவது நானும் எங்கள் அக்காவும் வந்து செத்தாக தான் நீங்கள் அடங்குவீங்களா? நான் தெரியாமல் கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையும், நானும் எங்கள் அக்காவும் செத்த பிறந்தான் நீங்கள்லாம் அடங்குவீங்களா? நாங்கள் நான் வந்து சாகணுன்றதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் தள்ளிட்டுருக்கீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன், உங்களுக்கு ஹாப்பியாக நாங்கள் செத்துட்டா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? நீங்கள் என்னத்தை கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க, நான் சொன்ன பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்க, இப்படி தான் நான் எதுலேயுமே நீ வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க அப்படின்னா நான் செத்துட்டா நீங்கள்லாம் அடங்கிடுவீங்களா? அடங்கிடுவீங்களா? நாம் தமிழ் கட்சி, சீமான் எல்லாரும் அடங்கிடுவீங்களா? அப்போ எங்கள் சாவை பார்க்குற சாவுறதுக்கு வந்து நீங்கள் தள்ளுறதுக்கு தான் இப்படிலாம் படுத்திட்ருக்கிறீங்களா? நான் மீடியா சார்பாகவே கேளுறேன், மீடியா தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணி கேளுங்க, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? எங்கள் சாவை பார்க்கணுமா நீங்கள்? நானும் எங்கள் அக்காவோட சாவை நீங்கள் பார்க்கணுமா? அதுக்கு தான் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்களா? நான் வாபஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு இல்லையா? எதுக்கு அந்த பாலசுப்ரமணியம்ன்றவன் உட்காந்து எதுக்கு தப்பு தப்பாக மீடியாவில் பேசிகிட்டு இருக்கான்? எதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? நான் செத்துட்டேன் அப்புறம் உங்கள் அவஸ்தையை பார்க்க போகிறீங்களா? நான் செத்துட்டா என்ன ஆகும் பார்க்க போகிறீங்களா? நான் எழுதி வச்சுட்டு செத்துட்டா காவல்துறை சீமா திமுகலாம் உங்களை விடுமா? சீமானை விடுவாங்களா? அதெல்லாம் தப்பிச்சுலாம் நினைக்கிறீங்களா? செத்துட்டா என்ன ஆகும்? சப்போஸ் என்னோட நான் செத்துட்டேன், நான் எங்கள் அக்காவும் நானும் சீமான் தான் பொறுப்புன்னு சொல்லி எழுதி வச்சு செத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் பண்ணி காட்டட்டுமா? நான் பண்ணி காட்டட்டுமா? அதை அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்களா? ஸோ நான் மீடியேட்டை சொல்லிக்கிறேன்னே, நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கண்ணே, என் பணத்தை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள். சீமான பதில் சொல்ல சொல்லுங்கள். நான் செத்தப்புறந்தான் அவங்க அடங்குவாங்களா, நாம் தமிழ் கட்சி அடங்குவாங்களா அப்படின்னு விஜயலட்சுமி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மீடியா கேளுங்க.